ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை டிசம்பர் 11ஆம் தேதி கூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு வரும் வரை அதிமுக பெயர் கொடியை பயன்படுத்த மாட்டேன் என்று உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு தற்போது கூறியுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை டிசம்பர் 11ஆம் தேதி கொத்தி வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மறு உத்தரவு வரும் வரை அதிமுக பெயர் கொடியை பயன்படுத்த மாட்டேன் என்று உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் மறு உத்தரவு வரும் வரை அதிமுக பெயர் கொடியை பயன்படுத்த மாட்டேன் என்று உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், மேலதிக விவரங்கள். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் கட்சியினுடைய பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பெயர் ஆகியவற்றை வந்து தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும், அதனால தொண்டர்கள் மத்தியில குழப்பம் ஏற்படுவதாகவும், இவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ் அணியிற்கு தடை விதிக்க கோரிதான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி என் சதீஷ்குமார் அந்த அதிமுக கட்சியினுடைய பெயர், சின்னம், கொடி, லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியினுடைய இந்த உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு என்பது நவம்பர் 16ல் விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சபிக் ஆகியோர் வந்து அந்த வழக்கின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்த வழக்கு தனி நீதிபதி சதீஷ்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் நிலை என்ன, நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மூத்த வழக்கறிஞர் பி எச் அரவிந்த் பாண்டியன் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், தீர்ப்பு வரும் வரை இந்த வழக்கை ஒத்திவைக்கலாம் எனவும் அவர் வந்து குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் தீர்ப்பு வரவில்லை என்றால் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்து வாதத்தை தொடங்கலாமே என தெரிவித்தார். அவ்வாறு ஒத்திவைப்பதாக இருந்தால் பன்னீர்செல்வத்துக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர் வந்து கேட்டுக்கொண்டார். இதற்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் வந்து வழக்கு நிலுவையில் உள்ள வரை அதிமுக அந்த பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை நாங்கள் பயன்படுத்த மாட்டேன் என்று அவர் தரப்புல உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி வந்து வழக்கினுடைய விசாரணை வந்து டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை மீறும் பட்சத்தில் அது நீதிமன்றத்துக்கு கவனம் கொண்டு வரும்படி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிபதி வந்து அறிவுறுத்தி இருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.